ஒமிக்ரான் வைரஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வல்லுநர்கள் கணிப்பு மூன்றாவது பெரிய பாதிப்பு என்று ஆய்வு தகவல் உலகையே அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரான் வகை கொரோனா ஆபத்தானது அல்ல என்று உலகின் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை உருவாக்கிய ரஷ்ய கமலேயா தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர் பேராசிரியர் அனன்டோலி ஆலஸ்டின் தெரிவித்துள்ளார் இதேபோல் சிங்கப்பூர் அமைச்சகம் ஒமிக்ரான் வைரசுடன் தொடர்புடைய அறிகுறிகள் பிற வைரஸ்களை காட்டிலும் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளதும் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட அந்த உருமாறிய கொரோனா வைரஸ் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவி இருக்கு இது மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் டபிள்யூஎச்ஓ உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கு உலக நாடுகள் வந்து இந்த கோவிட்லேருந்து தீவிரமான கண்காணிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு சர்வதேச விமான நிலையங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது இருந்தாலும் உலகின் முன்னணி சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது டெல்டா வைரஸ் மாதிரி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது மூன்றாம் அலையே வந்தால் கூட டெல்டா வைரஸ் மாதிரி அதீத பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நிறைய கருத்துக்களை சொல்றாங்க இது வரவேற்கத்தக்க விஷயம்தான் இது ரஷ்ய சயின்டிஸ்ட் சொல்றாங்க அமெரிக்க சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சிங்கப்பூர்லேயும் இதே தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் இந்த மியூட்டேட்டை கண்டுபிடிச்ச அந்த டாக்டரும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க அதனால் யாரும் பேணிக்காகாது ஓகேங்களா உலகில் இருக்கக்கூடிய முன்னணி உயர்தர வல்லுநர்கள் எல்லாம் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க இன்கேஸ் வந்து ஒமேக்ரான் வைரஸ் வந்து உலகில் பரவுனாலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாததான் ஆறுதலான விஷயம் ஓகேங்களா தொற்றுக்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மக்கள் எல்லாம் மீண்டுருவாங்க அதீதமான டெல்டா வைரஸ் மாதிரி உயிரிழப்புகள் வராது அப்படின்னு தான் அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக இது சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வந்து எந்த ஒரு மக்களும் வந்து இந்த ஒமேக்லான் வைரஸை குறித்து வதந்திகளை நம்பாதீங்க பயப்படாதீங்க அதே மாதிரி இந்த ஒமேக்ரான் வைரஸ் காரணமாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் தொடர் விடுமுறை விடப்படும் பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை விடப்படும் அப்படின்னு இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து ஒமேக்லான் வைரஸ் காரணமாக எந்த ஸ்கூல் காலேஜஸும் விடுமுறை விட வாய்ப்பில்லை ஆனால் கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் என்ன துற்பட்டி கொடுத்துருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களாக தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கோவிட் வந்து ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டே வருது இது தொடர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் விடுமுறை விட்டுருவோம் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இது வழக்கமாக ஒவ்வொரு மாநில அரசும் செய்யக்கூடிய விஷயம் தான் இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த கோவிட் வந்து இன்கிரீஸிங் ஆகும்போது கண்டிப்பாக லாக்டவுன் போல தான் செய்வாங்க எக்ஸாமை கேன்சல் பண்ண தான் செய்வாங்க இது வந்து தீவிரமாக அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தான் தற்போது வரைக்கும் இந்த ஒமேக்ரான் குறித்த தகவல் வந்து சயின்டிஸ்டுடைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாம் ப்ரே பண்ணுவோம் இந்த ஒமெக்ரான வைரஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது யாருக்கும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது எல்லாம் சேஃபாக இருக்கணும் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பஸ் தேங்க்யூ